திருநெல்வேலி கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் முன் லாரி சென்ற கார் மீது மோதியதில் அக்கா தம்பி இருவரும் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. கன்னியாகுமரி மாவட்டம் விலபங்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயச்சந்திரசிங், இவரது அக்கா ஜெயந்தி. இவர்கள் இருவரும் மதுரையிலிருந்து தங்களது சொந்த ஊருக்கு காரில் சென்று கொண்டிருந்தனர். அதிகாலையில் பாளையங்கோட்டை அருகே உள்ள ரெட்டியார்பட்டி நான்கு வழிச்சாலையில் சென்றபோது முன்னால் சென்று கொண்டிருந்த லாரியின் மீது இவர்கள் சென்று கார் கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்ற லாரியின் மீது மோதியதில் காரின் உள்ளே இருந்த ஜெயச்சந்திர சிங் மற்றும் ஜெயந்தி ஆகிய இருவரும் உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்து பாளையங்கோட்டை போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.